ஹாய் வணக்கம் வெல்கம் டு பாக்ய சமயம் இன்னைக்கு நம்மளோட ரெசிபி தீபாவளி ஸ்பெஷலான மோத்திச்சூர் லட்டு இந்த லட்டுவை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இந்த லட்டு செய்யறதுக்கு ரெண்டு முக்கியமான பொருள் இருந்தால் போதும் இந்த லட்டுவை செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இவ்வளோ சுலபமான லட்டியாக நம்ம இவ்வளோ நாள் கடையில் வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போ இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம் மோத்திச்சூர் லட்டு செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் கடலை மாவு ஒரு கப் சர்க்கரை கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் ஃபுட் கலர் அஞ்சு முந்திரி நாலு டேபிள்ஸ்பூன் நெய் லட்டு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம பூந்தி செஞ்சு இதில் போட்டு கலந்து விட கரெக்டாக இருக்கும் சுகர் சிரப் செய்யறதுக்கு பேன்ல ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க அது கூடவே முக்கால் கப் போல தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சுகர் சிரப் கம்பிப்பதம் வரணும்னு அவசியம் இல்லைங்க நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்கா பிசுபிசுப்பு தன்மையோட இருந்துச்சுன்னா போதும் நம்ம குலாப் ஜாமுன் செய்யும் போது எப்படி இருக்குமோ சுகர் சிரப் அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் இப்போ நம்ம சுகர் சிரப் நல்லா கொதிச்சு நல்லா திக்காயிடுச்சு இப்போ இதுல கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இன்னைக்கு மோத்திச்சூர் லட்டு செய்யறதுக்கு நான் ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் இதை வறுக்கணும்னு அவசியம் இல்லை இதை எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கிறதுனால பச்சை ஸ்மெல் எதுவும் வராது ஃபர்ஸ்ட் இதில் கட்டியெல்லாம் இல்லாமல் இதை சளிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம கடலை மாவை சளிச்செடுத்தாச்சுங்க நம்ம மோத்திச்சூர் லட்டு நல்லா ஆரஞ்சு கலரில் வரணுங்கிறதுக்காக நான் இன்னைக்கு கால் டீஸ்பூன் ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட ஃபுட் கலர் இல்லைன்னா நீங்கள் கேசரி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம கடலை மாவோட கால் டீஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கால் கப் போல தண்ணி சேர்த்து இதில் கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் அது கலந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இதை கரைச்சி எடுத்துக்கலாம் மோத்திச்சூர் லட்டு செய்யறதுக்கு பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு நான் இன்னைக்கு அரை கப் தண்ணி சேர்த்து கலந்தெடுத்திருக்கேன் மோத்திச்சூர் லட்டுக்கு பூந்தி குட்டி குட்டியுண்டா இருக்கணும் நம்ம நார்மலா பூந்தி போடுற கரண்டில போட்டீங்கன்னா பூந்தி பெருசு பெருசா வரும் அப்ப லட்டு பார்க்க நல்லா இருக்காது இந்த மோத்திச்சூர் லட்டுக்குன்ட்டு கரண்டிங்க கடையில இருக்கு ஆனா அதை எல்லாருக்குனாலையும் வாங்கிட்டு இருக்க முடியாது அதனால என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு குட்டி ட்ரே எடுத்துக்கோங்க இதுல பின் வச்சு குட்டி குட்டியுண்டா ஓட்ட போட்டுட்டு நம்ம செஞ்சோம்னா நம்ம லட்டு சூப்பரா இருக்கும் இப்ப இதுல குட்டி குட்டியா ஓட்ட போட்டு எடுத்துக்கலாம் பின் வச்சு இது மாதிரி குட்டி குட்டியுண்டா ஓட்ட போட்டுக்கோங்க இதே மாதிரி நம்ம எல்லா ஓட்டைகளையும் போட்டு எடுத்துக்கலாம் இதோ பாருங்க நம்ம எல்லா ஓட்டையும் போட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம பூந்தி போடுறதுக்கு ட்ரேல ஓட்ட போட்டு எடுத்தாச்சு அடுத்து நம்ம பூந்தியை சுட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி அதை ரொம்ப சூடு பண்ணாம ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சூடு பண்ணிக்கோங்க நீங்க ஒரு சொட்டு போட்டதும் அந்த பூந்தி எந்திரிச்சு மேல வரணும் அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எண்ணெயோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அப்ப நம்ம லட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சுங்க இந்த ட்ரேவை கொஞ்சம் ஹைட்ல வச்சுக்கோங்க இப்போ இதுல மாவு சேர்த்திட்டு இது மாதிரி இப்படி தட்டி கொடுங்க அப்போ நம்ம பூந்தி நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகி வரும் இதோ பாருங்க பூந்தி எல்லாம் குட்டி குட்டியுண்டா அழகா மேல வந்துருச்சு இந்த பூந்தி குட்டி குட்டியுண்டா இருக்கிறதுனால சீக்கிரமா வெந்துடும் அதனால இது ஒரு ஒரு நிமிஷம் இருந்தா போதும் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இப்ப இதே மாதிரி மீதி இருக்க பேட்டர் வச்சு எல்லா பூந்தியும் பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம பூந்தி எல்லாம் குட்டி குட்டியுண்டா அழகா பொறிச்சு எடுத்தாச்சுங்க இந்த பூந்தி பொறிக்கும் போது ஒரு விஷயம் கவனிக்கணும் அந்த ஓட்ட போட்ட ட்ரேவை ஒவ்வொரு வாட்டியும் வாஷ் பண்ணிட்டு பூந்தி பொறிக்க ஆரம்பிங்க அப்பதான் ஒவ்வொரு வாட்டி பொறிக்கும் போதும் பூந்தி எல்லாம் குட்டி குட்டியுண்டா அழகா வரும் இப்ப இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சுகர் சிரப்ல சேர்த்துடலாம் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சுகர் சிரப்ப ஸ்டவ்ல வச்சு மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க இப்ப நம்ம பொறிச்சு வச்ச பூந்தி இதுல சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல நெய் சேர்த்து இதை நல்லா ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் போல கலந்து விட்டுக்கலாம்
இதோ பாருங்க நம்ம பூந்தி சக்கரபாகு எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வந்திருச்சு இப்போ கடைசியா இதல நான் கொஞ்சம் முந்திரியை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கேன் அத சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஒரு 15 நிமிஷம் போல இப்படியே இருக்கட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிரலாம் பாருங்க sugar syrupல பூந்தி நல்லா ஊறி நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ இத நம்ம உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா பூந்தியையும் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம் சூப்பரான மோத்திச்சூர் லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இத நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க தீபாவளிய சந்தோஷமா கொண்டாடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா பாக்யா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்